லகால புருஷருக்கும் மூன்றாம் இடம் மிதுனம். அப்போ மிதுன ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன சேரணும் பாருங்கள். இப்போ மிதுன ராசிக்காரவங்களுக்கு இப்போ ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, செல்வம் சேருது, தீராக்கடன், தடைப்பட்ட திருமணம், தொழில் தடை, எல்லா நோய்க்கெல்லாம் நம்ம செல்வத்துக்கு நல்லா ரிஷபத்துக்கு நல்லா சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்போ மிதுனத்துக்கு எப்படி சொல்ல போகிறோம்? மிதுன ராசி காலப்பிரசருக்கு மூன்றாம் இடம், உபய ராசி, காற்று ராசி, வெளிநாட்டுக்குரிய ராசி. அப்படிப்பட்ட ராசியில் இந்த 48 நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நிச்சயமாக 6-7 புதன் ஓரையில், 8-29 புதன் ஓரைய, முதல்ல ஓரையை எடுத்துக்கோங்க, உங்களுக்குரிய நாள் எடுத்துக்கோங்க, அதே வாழையிலே போடுங்க. பாசி முழுப்பயிறு, பாசி பயிரை போடுங்க, முழு பாசி பயிரை போடுங்க. பாசி பயிரை போட்டு அது மேலே 5 வெத்தலை வைங்க. 5 வெத்தலை வச்சு 5 நெய்திவம், பியூர் நெய்திவம் ஏற்றுங்க. 5 நெய்திவம் ஏற்றுங்க. 5 நெய்திவம் ஏற்றி செண்பகப்பு இருந்தால் போடுங்க, மனோரஞ்சிதம் போடுங்க. செண்பகப்பூ, மனோரஞ்சிதம், மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து மிக மிக முக்கியம் மிதுனத்துக்கும் கன்னிக்கும். போடா பச்சை சொல்கிறாங்கல்ல, என்ன அர்த்தம் போடா பச்சைன்னா? என்ன அர்த்தம்? ஜாலரா போடுறதுன்னு அர்த்தம். அப்போ யாருக்கு உரியது? மிதுனத்துக்கும் கன்னிக்கு உரியது. அதனால தான் முழுக்க முழுக்க மனோரஞ்சிதம், அதுவும் பச்சை தான். மறிக்கொழுந்து மிக அற்புதமானது. அப்புறம் என்னென்னலாம் இருக்குது? மிக மிக உகந்தது உங்களுக்கு மறிக்கொழுந்து, மனோரஞ்சிதம். இதை எடுத்து பூஜையில் வச்சு அந்த நாம நாமத்தை, ஓம் நமோ நாராயண் என்ற நாமத்தை, அந்த மகாசுருடைய நாமத்தை சொல்லி அவனை தீராத பாவங்கள்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவன், பூர்வ ஜென்மத்தை நம்மிடம் வரவிடாமக்கூடியவன், அப்படிப்பட்டவன் நீங்கள் வணங்கும் பொழுது செல்வம் நிச்சயமாக சேரும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த உங்களுடைய நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம்ன்ற திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஒரு தடவையாக திருப்பதி போயிட்டு வாங்க, உங்கள் நட்சத்திரத்தைக்கு போயிட்டு வாங்க. ஒரு தடவை ஒரு தடவைலாம் ரொம்பலாம் போக முடியாது. அந்த மகாவிஷ்ணு பாபநாசம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் முறையோடு வணங்குவதற்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரம் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே கண்டிப்பாக 5 தீபத்தை ஏற்றி பெருமாளுக்குரிய பதிகங்கள், பெருமாளுக்குரிய மூல மந்திரங்கள், பெருமாளுக்குரிய காய மந்திரங்கள், மகாவிஷ்ணுடைய பாயமந்திரம் எல்லாத்தையும் பாராயணம் பண்ணி விளக்கில் 6-7 புதன் உரையில் செய்யுங்க. எல்லா எந்த செல்வம் உங்களுக்கு தேங்கி நிற்கிறதோ அது உங்களுக்கு வந்துடும், நோய் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை திருச்சேரி போயிட்டு வாங்க. 12 ராசிக்காரவங்களுக்கும் கடன் அதிகமாக இருந்தால் திருச்சேரை, கும்பகோணத்துல இருந்த பக்கம் திருச்சேரை, அந்த அந்த கோயில் ரிணம் விமோசன தலம், ரிணம் கடன், அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதுவும் 12 ராசிக்காரன் நீங்கள் போகலாம். அப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு புதன்கிழமை காலையில் நீங்கள் இந்த பூஜையை பண்ணினால் செல்வம் சேரும் உறுதியாக, தீராத கடன், கண்டிப்பாக உங்களுக்கு தடைப்பட்ட திருமணம், புத்திர பாக்கியம், படிப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு, ஏன்னா அறிவுக்குரிய இடம், படிப்பு மிக அற்புதமாக இருக்கும். ஞான சூனியன்களை கிடையாது, ஞானத்தை வரவழைக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அப்போ அந்த ராசி நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 48 நாள் குரு, ஏன்னா நீங்கள் முக்கியமாக செய்யணும். மிதுன ராசிக்காரவங்க யார் மறக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு 12 இடத்துல வராரு, உங்கள் வீட்டுக்கு 12 இடத்துல வராரு. ஐயன சையன போக துறவு உறவு அப்படி இடத்துல வரும்போது அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். மிதுன ராசி நேயர்கள் தென்குடி திட்டை, தென்குடி திட்டை கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. தென்குடி திட்டு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக தென்குடி திட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. தென்குடி திட்டை மேசராசி வைத்தீஸ்வரன், ரிஷபராசி ஆலங்குடி, தென்குடி திட்டு மிதுன ராசிக்காரன் கண்டிப்பாக தென்குடி திட்டு தஞ்சாவூர் பக்கத்தில் போயிட்டு வாங்க.